எனது ஒரு நாலு மீனை வச்சு இவ்வளவு மீனை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாமா, அது என்ன மீன் அப்படின்றத இப்ப பாக்கலாம். நம்ம ரீசெண்ட் டைம்ல வந்து கோல்டு ஃபிஷ் வந்து பிரீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால நம்ம ஷாப்ல இருக்க ஒரு நாலு மீனை மட்டும் எடுத்து அதை வந்து பிரீட் பண்ணோம். பிரீட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே வந்து எல்லாமே வந்து எக்ஸா வந்து லே பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 feet டேங்க் ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா இருந்து எக் தான் வந்து லே பண்ணிடுச்சு. இப்ப நீங்க ஜூம்ல வந்து பாக்குறது கோல்டு ஃபிஷோட எக் தான். இப்ப நீங்க வந்து பாக்கலாம், அதுல வந்து கரு வந்து நல்லபடியா வந்து உருவாகிடுச்சு. இதை வந்து நெக்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹேச் ஆக ஸ்டார்ட் ஆகி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா வரும்.